கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் பகுதியில் உள்ள விளைநிலங்களில் அனுமதி பெறாமல் உயரழுத்த மின்கோபுரம் அமைப்பதை கண்டித்து விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். கோவை மாவட்ட நிர்வாகத்தின் அனுமதி பெறாமல் கடந்த சில வாரங்களாக மின்வாரிய ஊழியர்கள் விளைநிலங்களில் உயரழுத்த மின்கோபுரங்களை அமைத்து வருவதாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எந்த முன் அனுமதியும் பெறாமல் அராஜகமாக மின்வாரியம் செயல்படுவதாக குற்றம் சாட்டினர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அதிவேகமாக செல்லும் தனியார் பேருந்தின் படிக்கட்டில் ஆபத்தான முறையில் மக்கள் பயணம் செய்து வருகின்றனர். நாமக்கல்லிலிருந்து சேலத்தை நோக்கி சென்ற தனியார் பேருந்து அதிக அளவில் பயணிகளை ஏற்றியதுடன் அதிவேகத்தில் ஆபத்தான முறையில் சென்றுள்ளது. இதுகுறித்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ள நிலையில் விதிகளை மீறும் பேருந்துகளின் மீது போக்குவரத்துத்துறை அதிகாரிகள் மற்றும் போக்குவரத்து காவலர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவார் சத்திரம் பகுதியில் 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சாம்சங் நிறுவன ஊழியர்களை விடிய அரசின் ஏவல் துறை கைது செய்துள்ளது. சிஐடியு தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கும் சாம்சங் ஆலை நிர்வாகத்திற்கும் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததை தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தொழிலாளர்களில் ஒரு பகுதியினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை நோக்கி பேரணி செல்ல முயன்றனர். பேரணி சென்ற 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை கைது செய்த ஏவல் துறை அவர்களை தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தது. மேலும் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களில் மற்றொரு பகுதியினர் வழக்கம் போல சுங்குவார் சத்திரத்தில் போராட்டம் செய்து வருகின்றனர். அங்கும் 2 மினி பேருந்துகளுடன் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளதால் பரபரப்பு நீடித்து வருகிறது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் திடீரென தீப்பிடித்து எரிந்ததில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. கருணாநிதி நகர் முதல் வீதியில் வசித்து வரும் மூர்த்தி என்பவரின் ஓட்டு வீட்டில் இந்த தீ விபத்து ஏற்பட்டது. தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் வீடு முழுவதும் சேதமடைந்தது. சென்னை நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே கோவில் கட்டும் பணிகள் ஈடுபட்ட போது பழங்கால பெருமாள் சிலை கண்டெடுக்கப்பட்டது. நவனி தேவேந்திர திரு பகுதியில் கோவில் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. அப்போது கடக்கால் அமைக்கும் பணிக்காக 5 பள்ளம் தோண்டும் பொழுது 2 உயரம் கொண்ட பெருமாள் சிலை, மணி மற்றும் கிரீடம் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் பொதுமக்கள் வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர். அப்போது அங்கு விரைந்த வருவாய்த்துறையினர் சிலைகளை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் 2வது சீசனுக்காக நடவு செய்யப்பட்ட ஸ்டார் ஃப்ளோக்ஸ் மலர்கள் பூத்து குலுங்குகின்றனர். அரசு தாவரவியல் பூங்காவில் 2 சீசனுக்காக சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்த நிலையில் பார்ப்பவர்களை கண்கவரும் வகையில் ஸ்டார் ஃப்ளோக்ஸ் மலர்கள் தற்போது பூங்காவில் பூத்து குலுங்குகின்றனர். இந்நிலையில் பூத்து குலுங்கும் மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்தனர்.